எனது தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அறுதி பெரும்பான்மை பெற்ற நாளிலிருந்து நீங்கள் இந்த மசோதாவை கொண்டு வாருங்கள், நாங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் ஆதரிக்கிறோம் என்ற உறுதியை கொடுத்தார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நேற்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது எங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரித்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் ராஜீவ்காந்தியின் பெயரை சொல்லாமல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பற்றி பேசவே முடியாது. ஆனால் இந்த பெருமைமிகு தேசத்தின் பிரதமருக்கு அந்த பெருந்தன்மை இல்லை என்பதை இங்கே நான் வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இடத்தில் எனது எளிய அரசியல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரி முடித்து நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். அப்பொழுது எங்கள் ஊரில் தலித் மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காத ஒரு சூழல். அந்த இளம் வயதில் அதிகாரம் இருந்தால் அதை மாற்றிவிட முடியும் என்று நான் நம்பினேன். 25 வருஷத்திற்கு முன்ன பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்திரா காந்தி உலகின் மிகப்பெரிய தலைவராக இந்தியாவை ஆட்சி செய்த பொழுதும் பெண்கள் அரசியலுக்கு வருவதென்றால் ஒரு ஆகாத விஷயமாக தான் அன்று பார்க்கப்பட்டது. எனக்கு அதிகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? நான் ஒரு சாதாரண பெண், எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாத ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தேன். ஒரு நேர்மையும் உறுதியும் மிக்க விதவை தாயால் பல்வேறு சிரமங்களுக்கிடையே வளர்க்கப்பட்டேன். எனக்கு அரசியலில் யாரையும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அதிகாரம் எப்படி கிடைக்கும் என்று நான் ஏங்கினேன். ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். வருகின்ற இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நமது ஊராட்சி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு 73, 74 அமெண்ட்மெண்ட் பற்றி எல்லாம் எதையும் தெரியாது. தலைவர் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்த போதும் தலைவர் ராஜீவ்காந்தி தான் அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசோதாவுக்கு காரணமாக இருந்தார் என்று கூட தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பை நான் இருக பற்றி கொண்டேன். வீட்டில் கடுமையான எதிர்ப்பு. ஏனென்றால் அரசியல் என்றாலே அச்சப்படுகிற ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து நான் வந்திருந்தேன். ஊரில் பெண்கள் தான் ஒரு தொகுதியில் போட்டியிட முடியும் என்பதை கேள்விப்பட்டு கலிகாலம் வந்துவிட்டது என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் அந்த கலிகாலம் தான் தலைவர் ராஜீவ்காந்தியின் வாயிலாக என்னையும் என் போன்ற அரசியலில் நிழலில் கூட ஒதுங்குகிறத சாதாரண அரசியலின் நிழலில் கூட அன்று வரை ஒதுங்கியிராத சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த 10 லட்சம் பெண்களை ஒரே இரவில் தலைவர்களாக்கியது. அதற்காக நாங்கள் ராஜீவ்காந்திக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அன்று பஞ்சாயத்தில் ஆரம்பித்த எனது பயணம் தான் இன்று பாராளுமன்றத்தில் எனது தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆதரவில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்ற ஒரு கலிகாலம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்கள் எங்களுக்குரிய உரிமையோடு நுழையும் காலம் வந்துவிட்டது என்று நேற்று வரை நாங்கள் நம்பினோம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தாலும் எங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வருவதில் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பில்லை. ஏனென்றால் எனது தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அறுதி பெரும்பான்மை பெற்ற நாளிலிருந்து நீங்கள் இந்த மசோதாவை கொண்டு வாருங்கள், நாங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் ஆதரிக்கிறோம் என்ற உறுதியை கொடுத்தார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நேற்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது எங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், கடவுள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மசோதாவை நிறைவேற்ற என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார்கள். பிறகு அந்த மசோதாவை செயல்படுத்துவதற்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறீர்கள். பிறகு தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்கிறீர்கள். கடவுளின் பெயரால் இன்னும் எத்தனை பொய்களை சொல்வீர்கள்? கடவுளின் பெயரால் நீங்கள் சொன்ன பொய்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டன என்பதை 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் போது நீங்கள் உணர்வீர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020 நடத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நடக்கவில்லை. ஏன்? நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று இந்திய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம், ஆனால் அதை செய்ய உங்களுக்கு மனம் இல்லை. பிறகு எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்? இன்னும் சிக்கலானது தொகுதி மறுவரையறை. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளை குறைத்து எங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தமிழகத்தின் 39 தொகுதிகள் 31 குறைய வாய்ப்புள்ளது என்கிறார்கள். பல ஆண்டுகளாக மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்து நாட்டை முன்னேற்றியதற்கு எங்களுக்கு பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் கொடுக்கும் பரிசு இதுதானா? இரகு பகலாக உழைத்து சிறு குறு நடுத்தர தொழில்களை உருவாக்கி GST வரி நாங்கள் கட்டுகிறோம், ஆனால் அதற்காக தொகுதிகளை நீங்கள் குறைப்பீர்களா? அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போமா? எங்களுக்கு ஏற்படுகிற அநீதிக்கு சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டாமா? அதற்கு எப்படி பிறகு தொகுதி மறுவரையறை நடக்கும்? இந்த சிக்கலான
மறுவரையறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த இரண்டையும் சம்பந்தமே இல்லாமல் ஏன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோடு நீங்கள் தொடர்புபடுத்துகிறீர்கள்? உங்கள் பல ஜும்லாக்களில் இதுவும் ஒன்று என்று எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணி வருகின்ற சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற உறுதியை இங்கே நான் கொடுக்கிறோம். நன்றி.